அனிஷா, என்ன கறி வாங்கணும்? மட்டன் வாங்குமா? ஆ, மட்டன். சரி, மட்டன் வேற. என் குடல் ஈரல்ல சாப்பிட்டு நாக்கு செத்துட்டு. அடியா, அதனால நான் வந்து இப்ப எனக்கு மட்டன் சாப்பிடணும் ஆசையா இருக்கு. சரி, வேற வேற அப்புறம் இன்னொரு ஆசையாவும் இருக்கு. இன்னொன்னு என்னது? வாழை இலையில சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. வாழை இலை? ஏன் வாழை இலையில என்னது? ஓ, சாப்பாட்டையா? ஆமா, அது நல்லா தான் இருக்கும். மட்டன் குழம்பு வச்சு வாழை இலையில சாப்பாடு போட்டு பாயசம் வச்சு சாப்பிடணும் போல ஆசை இருக்கு. அப்ப கல்யாண வீடு தான் போனோம். ஏதாவது கல்யாண வீடு இருக்காமா? கல்யாண வீடு இல்லைன்னா நம்ம வச்சு கொடுக்கலாமே தான். இல்ல, மாடல பெரிய பெரிய வாங்க முடியாதான்? வாழை நம்ம கடையில இருக்கா? இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இல்லையா? வந்த நாள் அம்மாசைக்கு வாங்கி வச்சிருந்தவ. சரி, அது வேணும் வாங்கிடுறோம். மட்டன் குழம்பு வச்சு அதான் கல்யாண வீட்டுக்கு தான் போகணும்னு. ஆமா, அந்த இலையில அப்படி நம்ம அதை வலிச்சு நக்குனாலே டேஸ்ட் தெரியுமா? அது என்ன தெரியுமா, அந்த வாழை இலையெல்லாம் நம்ம இப்ப அங்க வாழை இன்னைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாத்துட்டு வா, இருந்தா வாங்கிட்டு வா, இல்லன்னாக்கி வாங்கிட்டு சொல்லிவிடும். வாங்கி போயிட்டேன் மார்க்கெட்டுக்கு. சரி, அது சொல்லிவிடுவோம். ரெண்டாவது, இது மாதிரி சாப்பாடு வந்து நம்ம தோட்டத்துல தொட்டியில போய் குளிக்க போவோம்ல, செல்ராஜனை வீட்டுக்கு போகும்போது கண்ணனை தோட்டத்துல, அந்த இடத்துல வாங்கி வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டா அது ஒரு ரசனை. டேஸ்டா இருக்கும். ஆமா, அது வந்து நார்மலா நல்லா இல்லாட்டுமே அந்த இடம் நல்லா இருக்கும் சாப்பிட. ஆமா, நம்ம சாப்பாடு நல்லா. மத்தபடி சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூத் பங்களால எல்லாம் நம்ம உட்காந்து நான் இப்ப இதுல ஒரு காமெடி சொல்றேன். பழைய படத்துல இப்ப உள்ள காமெடி எல்லாம் எப்படி இருக்குல்ல, இந்த மூளை காமெடி கேள்விப்பட்டிருக்கியா? கடையில போயிட்டு நீங்க உள்ள போங்க. பாய்.